ஆம்ஸ்ட்ராங் உடல் அடக்கம் தொடர்பான வழக்கு விசாரணையை உயர்நீதிமன்றம் மீண்டும் ஒத்திவைத்திருக்கிறது. மாற்று இடத்தை தெரிவிக்க நீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் இது தொடர்பான விரிவான தகவல்களை இன்றைய செய்தியாளர் பார்வையில் நம்ம பார்க்கலாம். செய்தியாளர் ராஜ்குமார் நம்ம கூட இணையறாங்க இது குறித்த தகவல்களோடு. ராஜ்குமார், நம்ம காலையிலிருந்தே இந்த செய்திகளை தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் இரண்டு முறை இந்த வழக்கு விசாரணை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. மாற்று இடத்தை தெரிவிங்க அப்படின்னு நீதிபதி தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு இருக்கு. ஆனா பொற்கொடை தரப்பிலிருந்து அவங்க மாற்று இடத்தை தேர்வு செஞ்சிருக்கிறாங்களா? அவர்கள் அவங்களோட தரப்பு முடிவு என்னவா இருக்கு ராஜ்குமார்? பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய உடல் பெரம்பூரில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு இடம் தேர்வு செய்யப்படுவது தொடர்பாக மனுதாரர் பொற்கொடி, அதாவது ஆம்ஸ்ட்ராங்கனுடைய மனைவி, சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பவானி சுப்புராயன் காலை 8:30 மணிக்கே இந்த வழக்கினுடைய விசாரணை தொடங்கியது. மனுதாரர் தரப்பு முதலாவதாக வைத்த கோரிக்கை, பெரம்பூரில் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்திலே உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று முதல் முறையாக கேட்கப்பட்டது. ஆனால் அரசு தரப்பிலும் அதேபோன்று நீதிபதி வைத்த கருத்தும், குடியிருப்பு பகுதிக்குள் இருக்கக்கூடிய இடத்தில் ஏற்கனவே சட்ட விதிகள் இருக்கிறது, எனவே உடல் அடக்கம் செய்ய முடியாது, பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று அரசு தரப்பினுடைய வழக்கறிஞரும் தெரிவித்தார். அதேபோன்று நீதிபதியும் மாற்று இடத்தை தேர்வு செய்யுங்கள் என்று காலை 8:30 மணிக்கே தெரிவித்திருந்தார்கள். மனுதாரர் தரப்பு இன்னொரு வாதம் முன்வைத்த பொழுது, தேமுதிகனுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருந்த விஜயகாந்த் அவருடைய கட்சி அலுவலகத்திலே உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது, அதுபோல தங்களுக்கும் அனுமதி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டது. ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவிக்கும் பொழுது, தேமுதிகனுடைய கட்சி அலுவலகம் விசாலமான ஒரு இடமாக இருந்தது, கிட்டத்தட்ட அதாவது 27,000 சதுரடி பரப்பளவு கொண்ட ஒரு இடமாக இருந்தது. அதற்கு மாநகராட்சி தரப்பிலிருந்து ஏற்கனவே அனுமதி அளித்திருந்தார்கள். எனவே அதுபோன்ற ஒரு இடத்தை அடையாளம் காண வேண்டும் என்று நீதிபதி அறிவித்து இருந்தார். அதற்கு பிறகு 12:30 மணிக்கு மீண்டும் வழக்கு ஒத்திவைக்கப்பட்ட போது, பொற்கொடி தரப்பிலிருந்து மாற்று இடம் வழங்கினால் அருகாமையிலே வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. அதேபோல அரசு தரப்பிலிருந்து 200 சதுர அடி கொண்ட இடம் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்காக இடம் ஒதுக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பொற்கொடி மனுதாரர் பொற்கொடி தரப்பிலிருந்து 7,500 சதுர அடியில் இடம் இருப்பதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. அதேபோன்று நீதிபதியும் பல அறிவுறுத்தல்கள் செய்திருந்தார்கள். குறிப்பாக உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு இடம் தேர்வு செய்யப்படும் பொழுது புறநகர் பகுதியாக, அதாவது உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கான இடையூறு எதுவும் இல்லாமலும், அதே போன்று குடியிருப்பு வாசிகள் ஆட்சேபனை எதுவும் தெரிவிக்காமல் இருப்பதற்கான ஒரு இடமாகவும் இருப்பதற்காக தேர்வு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தல் செய்திருக்கிறார்கள். அதேபோன்று அரசு தரப்பிலிருந்தும் ஆம்ஸ்ட்ராங் உடல் கண்ணியத்துடன் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் இருக்க வேண்டும், அதை அரசும் உறுதி செய்கிறது என்று அரசு தரப்பினுடைய வழக்கறிஞரும் பேசியிருந்தார்கள். எனவே இடையூறு எதுவும் இல்லாமல் இருப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதி அறிவுறுத்தியிருந்தார்கள். குறிப்பாக உடல் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு மணிமண்டபம் அமைப்பதற்கான ஒரு இடத்தை கூட தேர்வு செய்து கொள்ளலாம், தற்போது இருக்கக்கூடிய சூழலில் எத்தனை நாட்கள் உடல் ஒரே இடத்தில் வைக்க முடியும், அதாவது மனுதாரனுடைய அவரும் இந்த ஒரு சூழலை எத்தனை நாட்கள் தாங்கிக் கொள்ள முடியும் என்று நீதிபதியும் தெரிவித்திருந்தார். எனவே அரசு சொல்லக்கூடிய இடத்தை தேர்வு செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை மனுதாரர் ஆய்வு செய்ய வேண்டும், அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக நீதிபதி சொன்ன ஒரு அறிவுறுத்தல் கூட, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியினுடைய உடல் தகனம் செய்யப்பட்டது, டெல்லியில் தகனம் செய்யப்பட்டது, ஆனால் அவருக்கான மணிமண்டபம் ஸ்ரீபெரும்புத்தூரில் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற ஒரு சூழல் எல்லாம் மனுதாரர் யோசிக்க வேண்டும், அதற்கான ஒரு இடத்தை தேர்வு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் நீதிபதியும் அதற்காக வழிகாட்டி இருக்கிறார். எனவே எந்த இடத்தை நீங்கள் தேர்வு செய்ய இருக்கிறீர்கள், அதே போன்று அனுமதிக்கான தேர்வை அரசுதான் மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் விண்ணப்பத்தை அரசிடம் விண்ணப்பம் செய்யுங்கள், புதிய இடம் தேர்வு செய்வதற்கான விண்ணப்பத்தை அரசிடம் செய்யுங்கள் என்று நீதிபதியும் வழிகாட்டி இருக்கிறார். மீண்டும் மதியம் 2:15 மணிக்கு வழக்கை விசாரிப்பதற்காக ஒத்திவைத்திருப்பதாக நீதிபதி பவானி சுப்புராயன் தெரிவித்திருக்கிறார். தற்போது மனுதாரர் தரப்பில், அதாவது ஆம்ஸ்ட்ராங்
மனைவி பொற்கொடி தரப்பிலிருந்தும் அடுத்த ஒரு தகவல் என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால், ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உறவினருடைய இடம் அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரெட்டில்ஸ்க்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பொத்தூர் என்ற கிராமத்தில் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உறவினர் நிலம் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயுங்கள். அதே போன்று அரசும் மாவட்ட நிர்வாகமும் அந்த இடத்தில் உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்றால் அதற்கான ஆட்சேபனை எதுவும் இல்லாமல் இருக்கிறதா, அந்த அங்கு இருக்கக்கூடிய நிலத்தினுடைய தன்மை போன்றவற்றை ஆய்வு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே மதியம் 2:15 மீண்டும் விசாரணைக்கு வரும்பொழுது மனுதாரர் தரப்பிலிருந்து இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொத்தூர் என்ற கிராமத்தில் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கான அனுமதி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே 2:15 விசாரணைக்கு வரும்பொழுது இது